அந்த நேரத்தில் சைத்தான் வந்து சத்தமிடுவான், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான். இவர்கள் மதீனாவை நோக்கி செல்வார்கள். அந்த செய்தி பொய்யான செய்தியாக இருக்கும். இவர்கள் எப்பொழுது ஷாம் பகுதிக்கு வருவார்களோ அந்த நேரத்தில் உறுதியாகும் தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான். ஷாம் என்பது பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான், இந்த நான்கு நாடுகளையும் சேர்ந்தது தான் ஷாம். இந்த ஷாமுடைய பகுதிக்கு இவர்கள் வந்ததும் உறுதியாகவும் தஜ்ஜால் வந்துவிட்டான். யுத்தத்துக்காக வேண்டி தயாராகுவார்கள். தொழுகையுடைய நேரம் வரும், சப்பலில் நின்றிருப்பார்கள். அந்த நேரத்தில் தமஸ்கத்தில் இருக்கக்கூடிய மினாரத்தில் பைபா, அதாவது மினாரத்து சர்பியா என்று சொல்லப்படும், அதில் ஐசாலைக்கு இஸ்லாம் அவர்கள் இறங்குவார்கள். அந்த மக்களுக்கு இமாமத் செய்வார்கள். தொழுகையை முடித்ததற்கு பின்னர் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள். ஐசாலைக்கு இஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடும் பொழுது மஹதி அலைக்கு இஸ்லாம் ஐசாலைக்கு இஸ்லாம் அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, தஜ்ஜால் 40 நாட்கள் இந்த பூமியில் வாழ்வார். அந்த 40 நாட்கள் பயங்கரமான நாட்களாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன கல்கே ஆதம் இலா அன் தகூம அஸ்ஸாஅ ஃபித்னதுன் அக்பரு மின் ஃபித்னதி தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட பெரிய ஒரு ஃபித்னாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாள் முதல் கியாமத் உண்டாகும் வரை அல்லாஹு தஆலா படைக்கவே இல்லை. அவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபித்னா. அதனாலதான் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் வஃபாத்தாகவில்லை. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், அடிக்கடி தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். ஏனைய நபிமார்கள் சொன்ன விடயங்களை விட அதிகமான விடயங்களை சொன்னார்கள். அலா இன்னஹு அஅவர் வ இன்ன ரப்பகும் லைஸ பிஅவர், அவன் ஒற்றை கண் குருடன், உங்களுடைய ரப் ஒற்றை கண் குருடன் அல்ல. அலா இன்னல் மஸீஹ தஜ்ஜால் அஅவருல் ஐனில் யும்னா, தஜ்ஜால் வலது கண் பொட்டையானவன், அவனுடைய இடது கண்ணுக்கு கீழால் மூக்குக்கு மேல் ஒரு சதை துண்டு வளர்ந்திருக்கும், சிவப்பு நிறத்துக்கு வாசியான வெள்ளை நிறமுடையவனாக இருப்பான். அவருடைய நெற்றியில் காஃபிர் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். எழுத வாசிக்க தெரிந்த தெரியாத எல்லா மூமின்களும் வாசிப்பார்கள். மூமின்களை தவிர வேறு யாருமே அதை வாசிக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்னு சையாத் என்ற ஒருவன் இருந்தார். இப்னு சையாத் குறிப்பார்க்கக்கூடியவனாக, சாஸ்திரம் பார்க்கக்கூடியவனாக, சூரியம் செய்யக்கூடியவனாக, நடக்க இருக்கின்றதை சொல்லக்கூடியவனாக, மனதில் மறைத்து வைத்திருக்கக்கூடியதை வெளிப்படுத்தி சொல்லக்கூடியவனாக ஒரு அபூர்வமான ஒரு மனிதனாக அவன் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு அவனை சந்திப்பதற்காக வேண்டி சென்றார்கள். அவன் விளையாடி கொண்டிருந்தான். அவனுடைய கழுத்தை பிடித்தார்கள். கேட்டார்கள், அஸ்ஸலாது அன்னி ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ் என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அவன் சொன்னான், அஷ்ஹது அன்னக ரசூலுல் உம்மியீன், உம்மிகளுக்கு, எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு ரசூலாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை சொல்லிவிட்டு அவன் கேட்டான், அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், என்னை ரசூலாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். அல்லாஹுடைய ரசூல்மார்கள் நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன், நீ ரசூல் அல்ல என்பதை சொன்னார்கள். கேட்டார்கள், மாதா தரா, நீ என்ன பார்க்கிறாய், உனக்கு என்ன விளங்குகிறது? அவன் சொன்னான், என்னிடத்தில் ரெண்டு பேர் வருகிறார்கள், ஒருவன் உண்மையாளன், இன்னொருவன் பொய்யாளன். சொன்னார்கள், என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தையை நான் மறைக்கிறேன், உன்னால் சொல்ல முடியுமா? துஹான் என்ற வார்த்தையை நினைத்தார்கள். அவன் துஹ் என்றான். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவன் தான் தஜ்ஜால். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி சாருங்கள், என்னுடைய தலையை நான் எடுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லை. உண்மையான தஜ்ஜாலாக அவன் இருந்தால் அவனை கொலை செய்யக்கூடியவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தஜ்ஜால் இல்லை என்றால்
அவன் கொலையை செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு தடவை இவ்வளவு சையாதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். கேட்டார்கள், மாதா தரான், என்ன பார்க்கிறாய்? அவன் சொன்னான், தண்ணீரில் நான் ஒரு அரிசியை காண்கிறேன், அதாவது கடலில் ஒரு அரிசியை காண்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரா அரிசி இபிலி, இபிலியத்துடைய அரிசியை தான் நீ காண்கிறாய். இன்னொரு தடவை இவ்வளவு சையாதை சந்திக்க செல்கிறார்கள். இவ்வளவு சையாத் ஒரு தோட்டத்தில் அமர்ந்து தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ஏதோ உழம்பிக் கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மரம் மரமாக ஒளிந்தொழிந்து சென்றார்கள் சாது குறித்து கேட்பதற்காக. இதை இப்னு சையாதுடைய தாய் கண்டுவிட்டால் சத்தம் போட்டால் இப்னு சையாது ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். அவன் பேசுவதை நிறுத்திவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனை பேச விட்டிருந்தால் அவன் பேசிய அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். ஒரு சஹாபி அனுப்பினார்கள், அந்த தாயிடம் கேட்டு வாருங்கள், அவனை எத்தனை மாதங்கள் வயிற்றில் சுமந்தீர்கள்? அந்த தாய் சொன்னால், 12 மாதங்கள் வயிற்றில் சுமந்தேன். அவன் பிறக்கும் பொழுது 1 மாத குழந்தை எப்படி சத்தம் போடுமோ அந்த சத்தத்தை அவன் போட்டான். இன்னொரு சஹாபி அனுப்பினார்கள், அவனிடம் கேளுங்கள், என்னுடைய உள்ளத்தில் 2 வார்த்தைகளை மறைத்திருக்கிறேன், அதை உன்னால் சொல்ல முடியுமா என்று. துகான் என்ற வார்த்தையை மறுபடியும் நினைத்தார்கள். ஆட்டினுடைய ஒரு இனத்தினுடைய பெயரை நினைத்தார்கள். இவ்வளவும் நடந்ததற்கு பின்னர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்து அவர்கள் சொன்னார்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இவன் தான் தஜ்ஜால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, மௌனமாக இருந்து விட்டார்கள். இவன் சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்தான். ஹர்ரா என்ற யுத்தத்துக்கு பின்னர் இவனுடைய செய்திகள் எதுவுமே கிடைக்கவில்லை. ஒரு தாபியை ரிவாயத் செய்கிறார், நான் அஸ்ஃபஹானுடைய பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கு மக்கள் அலாமத்துல் கியாமா, அலாமத்துல் கியாமா, கியாமத்துடைய அடையாளம் அடையாளம் என்று சத்தம் போட்டுக் கொண்டு வந்தார்கள். நான் எட்டி பார்த்தேன், இப்னு சையாதை ஒரு கதிரையில் அமர வைத்து அவர்களுடைய தோள்களில் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னருடைய செய்தி என்னவென்றே தெரியாது. தமீமு ஜாரி ரபியல்லாஹுடைய கடல் பயணத்துடைய ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இப்னு சையாத் தஜ்ஜாலாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஒரு குழப்பத்துக்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, 30 தஜ்ஜால்கள் வெளிப்படுவார்கள். அந்த 30 தஜ்ஜால்களில் ஒருவன் தான் இப்னு சையாத், பெரிய தஜ்ஜால். ஒரு தீவில் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் நாடக்கூடிய நேரம் அவன் வெளியே வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அஸ்ஸலாத்து ஜாமிஆன், அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது. சஹாபாக்கள் தொழுகைக்கு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்திவிட்டு மிம்பரில் ஏறி அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், அஸ்ஜுரூன லிம ஜமாஅத்துக்கும், உங்களை எதற்காக நான் ஒன்று சேர்த்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் ரசூலுமே இதை நன்கறிந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை ஆசை மூட்டவோ ஆர்வமூட்டவோ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவோ இந்த இடத்தில் ஒன்று சேர்க்கவில்லை. உங்களை நான் சேர்த்தது, இதோ தமீமு ஜாரி ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் அடிக்கடி தஜ்ஜாலை பற்றி உங்களுக்கு சொல்லி வருகிறேன், இவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்னுடைய செய்திகளோடு ஒத்து போகிறது என்று தமீமு ஜாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். தமீமு ஜாரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லஹும் ஜுதாம் என்ற 2 கோத்திரத்தை சேர்ந்த 30 நபர்கள் கடலில் பயணம் செய்தோம். 1 மாத காலமாக கடலில் அலக்கடிக்கப்பட்டோம். மகரிபுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், எங்களுடைய கப்பல் ஒரு தீவின் பக்கம் ஒதுங்கியது. சிறு கப்பல்கள் சோழிகளின் மூலம் அந்த தீவுக்குள் சென்றோம். அங்கொரு அபூர்வமான ஒரு மிருகத்தை கண்டோம். அதனுடைய உடம்பு முழுக்க முடிகள் நிறைந்திருந்தது. அதனுடைய முற்பகுதி எது, பிற்பகுதி எது என்று எங்களால் பிரித்து அறிய முடியாமல் இருந்தது. நாம் கேட்டோம், வைலக்கி மண் அன்பி, உனக்கு ஏற்பட்ட நாசமே, கேடு, நீ யார் என்று கேட்டோம். அது சொன்னது, அனல் ஜஸ்ஸாக்கா,
நான் தான் ஜஸ்தாசா. இந்த மடத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உங்களை சந்திப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறான், ஆசையாக இருக்கிறான் என்று சொன்னது. நாம் அந்த மடத்தை நோக்கி நடந்தோம். எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருந்தது. இந்த மிருகம் பெரிச்சைத்தானோ தெரியாது என்ற பயத்தில் நாம் மடத்தை நோக்கி சென்றோம். அந்த மடத்தில் ஒரு அபூர்வமான ஒரு மனிதனை கண்டோம், பயங்கரமான ஒரு மனிதனை கண்டோம். அவனுடைய இரண்டு கால்களும் கைகளும் கழுத்தோடு தங்கைகளால் கட்டப்பட்டு இருந்தது. நாம் கேட்டோம், வைலகமன் அன்சன் யார்? அவன் சொன்னான், நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் யார் என்று சொல்லுங்கள். நாம் சொன்னோம், நாம் அரேபியர்கள். அவன் கேட்டான், பைசான் என்ற ஈசமர தோட்டத்தை பற்றி சொல்லுங்கள், அது இன்னும் கனி தருகிறதா? நாம் சொன்னோம், ஆம். அவன் சொன்னான், கூடிய சீக்கிரம் அது கனி தராமல் போகலாம். புஹைரா என்ற தோட்டம், புஹைரா என்ற நீரூற்றை பற்றி சொல்லுங்கள். நாம் சொன்னோம், கசீரத்துல் மா, அதிகமாகவே தண்ணீர் இருக்கிறது அதில். அவன் சொன்னான், அது கூடிய சீக்கிரம் வற்றி போகலாம். ஜுகர் என்ற அந்த ஊற்றை பற்றி சொல்லுங்கள், அதில் மக்கள் விவசாயம் செய்கிறார்களா? நாம் ஆம் என்று சொன்னோம். அவன் சொன்னான், அதுவும் மிக அவசரமாக வற்றி போகும். உண்மைகளுக்கு அனுப்பப்பட்ட நபியை பற்றி சொல்லுங்கள். நாம் சொன்னோம், அவர் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் வசிக்கிறார். அகாசலகுல் அரப், அரேபியர்கள் அவர்களோடு யுத்தம் செய்தார்களா? ஆம் என்று நாம் சொன்னோம். அவன் கேட்டான், முடிவு என்னானது? அரேபியர்களை அவர் வென்று விட்டார். அவன் சொன்னான், அந்த நபிக்கு அந்த மக்கள் வழிபடுவது தான் சிறந்தது. இப்பொழுது என்னை பற்றி நான் சொல்கிறேன், நான் தான் மசீஹுத் தஜ்ஜால். மிக விரைவில் இங்கிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்படலாம். பூமியுடைய எல்லா பகுதிகளுக்கும் செல்வேன். மதீனா, தைபா இந்த இரண்டு இடங்களை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மிம்பரில் சொல்லிவிட்டு, ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா என்று மூன்று முறைகள் அசாவி மிம்பரில் குத்தி சொன்னார்கள். இந்த மதீனா தான் தைபா, மதீனா தான் தைபா, இந்த மதீனா தான் தைபா. அதற்கு பின்னால் சொன்னார்கள், அவன் ஷாமுடைய கடல் பகுதியில் இருக்கிறான், யமன் அல்லது யமனுடைய கடல் பகுதியில் இருக்கிறான். அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான், கிழக்கு திசையில் இருக்கிறான், கிழக்கு திசையில் இருக்கிறான் என்று மூன்று முறைகள் சொன்னார்கள். கிழக்கு திசையில் குராசானுடைய பகுதியில் இருந்து வெளியேறுவான், பூமியுடைய எல்லா பகுதிகளுக்கும் செல்வான். ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது நான்கு இடங்களுக்கு செல்ல மாட்டான். மக்கா, மதீனா, மஸ்ஜிது சூர், மஸ்ஜிது அக்ஸா, இந்த நான்கு இடங்களை தவிர சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் அவன் செல்வான். 40 நாட்கள் அவன் வசிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய முதலாவது நாள் கசனத்தின் ஒரு வருடத்தை போன்றிருக்கும், இரண்டாவது நாள் கச்சபரின் ஒரு மாதத்தை போன்று, மூன்றாவது நாள் கஜூமு அகில் ஒரு வாரத்தை போன்று, அடுத்தடுத்த நாட்கள் ஏழைய நாட்களை போல் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிவான சகோதரர்களே, தஜ்ஜால் வெளிப்பட்டு முதல் நாள் மக்களை அவனுக்கு சுஜூத் செய்யுமாறு, அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்வான். மக்கள் மறுப்பார்கள், சிறிய ஒரு கூட்டம் தான் ஏற்றுக்கொள்ளும். யூதர்கள் தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்களுடைய கிதாபுகளில், புத்தகங்களில் தஜ்ஜாலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தஜ்ஜாலை அவர்கள் முதல் நாளை பின்பற்றுவார்கள். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகும். யாரெல்லாம் அவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். இவனை மறுத்தவர்கள் பஞ்சத்தில் வாடியிருப்பார்கள். அவர்களுடைய சொத்து சூழல்கள் எல்லாம் அழிந்திருக்கும். மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருப்பார்கள். இந்த நேரத்தில் தஜ்ஜால் இடத்தில் மலையளவு ரொட்டிகள் இருக்கும். வானத்துக்கு ஏவான் மலை பொழியும், பூமிக்கு ஏவான் புற்பூண்டுகளை, மரங்களை, செடிகளை, பழங்களை, பொக்கிஷங்களை வெளிப்படுத்தும். ஒரு மனிதனை அழைத்து இரண்டாக வெட்டி
அவருடைய உயிர் பிரியும், மறுபடியும் ஒன்று சேர்த்து ரூஹை கொடுப்பான். மக்கள் இதை அவருடைய கண்களால் பார்த்து கொண்டிருப்பார்கள். வெண்குஷ்டம் கண் குஷ்டத்தை போன்ற கடுமையான நோயாளிகளை அவன் சுகமாக்குவான். அவனிடத்தில் சுவர்க்கமும் இருக்கும், நரகமும் இருக்கும். அவருடைய சுவர்க்கம் தான் நரகம், நரகம் தான் சுவர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தால் அவனுடைய நரகத்தில், அதாவது நெருப்பில் விழுங்கள். கனிமான சகோதரர்களே, பூமியுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று கடைசியாக மதீனாவுடைய எல்லைக்கு வருவான். மலக்குமார்கள் வாள்களினால் அவனை தடுத்து நிறுத்தாட்டுவார்கள். மதீனாவிலிருந்து ஒரு சாலிஹான மனிதர் மதீனாவுடைய எல்லைக்கு வருவார். அவனை பார்த்து சொல்வான், என்னை ரப்பாக ஏற்றுக்கொள். அவர் சொல்வார், நீதான் மசீஹுத்தஜ்ஜால், உன்னை பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அவன் கேட்பான், இந்த மனிதனை ரெண்டாக வெட்டி மறுபடி உயிரை கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த மனிதனை ரெண்டாக வெட்டுவான், உயிரை கொடுப்பான். கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் எந்தளவு ஈமானோடு இருந்தாரோ அதைவிட பன்மடங்கான ஈமானோடு நீசான் மசீஹுத் தஜ்ஜால், நீசான் மசீஹுத் தஜ்ஜால் என்று சத்தம் போடுவான். தஜ்ஜாலுடைய ஃபித்னா சாதாரண ஃபித்னா அல்ல, பயங்கரமான ஃபித்னா. ஒரு மனிதனை பார்த்து நீ என்னை ரப்பாக ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது அவன் மறுத்தால் அவனுடைய தாய் தந்தையர்களை, மரணித்த தாய் தந்தையர்களை விருப்பிப்பான். அவர்கள் சொல்வார்கள், மகனே, இவன் தான் உங்களுடைய ரப், இவனை தான் நீங்கள் சிதூர் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். தெளிவான சகோதரர்களே, தஜ்ஜாலை அதிகம் பின்பற்றக்கூடியவர்கள் முதலாவது யூதர்கள். யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். இரண்டாவது துருக்கினத்தை சார்ந்தவர்கள், துருக்கினத்தை சார்ந்தவர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். மூன்றாவது மார்க்க அறிவு இல்லாதவர்கள், இந்த கியாமத்துடைய அடையாளங்கள் தஜ்ஜாலை பற்றி தெரியாதவர்கள் தஜ்ஜாலுடைய வலையில் விழுவார்கள். நான்காவது பெண்கள். சாதாரண ஒரு மெஜிஷியனுடைய அந்த மெஜிக்கலை பார்த்தாலே பெண்கள் வாயை குழப்பார்கள், ஆச்சரியமாக பார்ப்பார்கள். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பார்த்தால் அவர்கள் மதம் மாறியே போடுவார்கள், தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய், மனைவி, சகோதரி, மகள் என்ற எல்லா பெண்களையும் கட்டி போடுவான். வெளியே வந்தால் தஜ்ஜால் அவர்கள் விசுவாசம் கொண்டு விடுவார்கள் என்ற பயத்தில். கனிமான சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் ஆமாகும். மூமின்களில் ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவர்களுமே தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள், தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி 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 பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பாபே லுத் என்ற இடத்தில் முதல் முதலாக ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை சந்திப்பார்கள். தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களை கண்டதும் தண்ணீரில் உப்புக்கல்லை போட்டால் எப்படி அது இல்லாமல் போய்விடுமோ, அழிந்து போய்விடுமோ, அதே போன்று தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களை கண்டதும் உருகி போவான். தன்னுடைய வாள்களால் ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் வெட்டுவார்கள். மோமீன்கள் தஜ்ஜாலை விசுவாசம் கொண்டவர்களை தேடி தேடி கொலை செய்வார்கள். மரங்கள் கற்கள் சொல்லும், ஹாதா யஹூதியுன் கல்பி, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், தஆல ஃபக்துல்ஹு, வந்தவனை கொலை செய்யுங்கள் என்று சொல்லும். ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மோமீன்களும் தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களை கொலை செய்துவிட்டு அனைவர்களையுமே அழித்துவிட்டு ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களும் மோமீன்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.